ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிறது லவ் ஆஃப் டிவில் எபிசோட் நம்பர் 20 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே ஒருத்தவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் விருப்பப்படுறேன். அவங்க யார் தான், நம்ம பவி தான். அவங்க தான் ஃபஸ்ட் மெம்பராக நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் பவி, உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். யார் வேணால் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம். நான் யாரையுமே கம்பல்லாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நான் கம்மியான அமௌண்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ எபிசோட் நம்பர் 20 பார்க்க ஆரம்பிக்கலாம். போன எபிசோட்லாம் அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவித்து நம்ம உல்ஃப் டீமோட கேப்டன் எல்லாரும் கிளம்பியிருப்பாங்க. அப்போ நம்ம ஈரன் என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குங்க சொல்லியிருப்பான். அது என்ன பிளான் பார்த்தா, ஒரு பலியடுமே ஒருத்தனை வச்சுட்டு இவங்க எல்லாம் மற்றவங்களாம் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோட பிளானை அந்த இடத்துல ஒருத்தனுச்சு ஒருத்தடா இருக்கான்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கோம். அதை பார்த்த நம்ம ஹீரோவும் இதான் நமக்கான சான்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அங்கே இருக்கவங்கலாம் பயங்கரமாக அந்த இடத்துல சண்டை போட்டுட்ருப்பாங்க. ரெண்டு சைடு ஈக்குவலாக தான் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிரு. ஆனால் நமக்கு இல்லை, ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் என்ன கத்தாங்கன்னா, இந்த ஜாம்பிஸ் வந்து நம்ம உள்ஸ்கூட்டரில் இருக்கவங்கள ஒரு ஆளை கொண்டாங்கன்னா அவங்க செத்து போயிடுவாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே வந்து ஜாம்பியா மாறிடுறாங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபயர் அட்டாக்லாம் பண்ணி இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் கொண்டுட்டு இருக்கான். அதே சமயத்தில் அந்த கேப்டனும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் எல்லாருக்குமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல நம்ம டீம், அதாவது நம்ம ஹீரோட டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஜாம்பிஸ்லாம் ஓரளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அவங்க டீம்ல இருக்கவங்களாம் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு பாத்து சட்டை கேட்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இந்த இடத்துல நீ கேட்குறேன்னு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு மெல்பேட் இருக்குது, அதுதான் பாடிட்டு இருக்கு. அந்த பாட்டை கேட்டோன்னா இவங்க எல்லாருக்கும் இனமும் மாதிரி மாறுது. அதாவது கண்கள் காதுகள் எல்லாமே அப்படியே வேறுபட ஆரம்பிக்குது. அந்த ஒளியோட சத்தத்தால் இவங்களோட எண்ணங்களையும் இழக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்டேஜில் வந்து அது அந்த மெல்பேடோட சாங்குக்கு பயங்கர மாதிரி இருக்குது. ஹீரோ கையை வச்சு காதெல்லாம் மூடி அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் தான் நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அங்கே இடத்துல எல்லாமே மாறிட்டுருக்கு. அங்கே இருக்கிற கேப்டன் உட்பட எல்லாமே வந்து ஜாம்பிஸாக மாறிடுறாங்க. அந்த சத்தத்துக்கு பின்னாடி அப்படியே எல்லாருமே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த உள்ஸ்கூட்டிலேருந்து தப்பிச்சாங்கள அவங்க எல்லாருமே. அப்போ நம்ம ஹீரோவாக அதில் பயங்கரமாக தெரியுது. திடீர்னு நம்ம செல்வியோட சுவிட்சில் நினைஞ்சாலும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல தப்பிச்சிடறான். காப்பாற்றதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டும்தான் கான்ஃபிடன்ஸில் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ, எங்கே எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் என்னாச்சு, எதுவுமே அங்கே புரியாமல் பார்த்துட்ருக்கான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே தடுக்கலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணிட்டுருக்கான். ஆனால் அவங்க யாருமே அவங்க கட்டுப்பாட்டிலே இல்லை. அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவும் எல்லாரையும் தடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒருத்தனை காப்பாற்றிருப்பான்ல, அவனையும் தடுத்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கேப்டனையும் தடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இருந்தாலுமே அவங்க யாரையுமே கட்டுப்பாட்டிலே இல்லை. அந்த சாங் கேட்கறதுனால அவங்களோட செயல்பாடு எண்ணங்கள் எல்லாமே மாறினதுனால அப்படியே அவங்க அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த மெல்வெட் பக்கத்துலேயே நம்ம கேப்டன் தடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். நம்ம செல்வியாகவும் அந்த சத்தத்தை கேட்க முடியல. அவர் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு அந்த சத்தம் கேட்டுட்டு. அதுக்கப்புறம் அவங்க நம்ம கேப்டனோட கண்ணங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க கண்ணெலாம் காட்டுங்க. பக்கத்தில் போக போக அவங்க கண்கள் கூட வேறுபட ஆரம்பிக்குது. அதாவது ரெட் கலர்லாம் மாறிட்டு இருக்கு. அதாவது ஃபுல் லெவலில் வந்து ஜாம்பிஸாக மாறிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி இந்த செல்வியா கிட்ட சொல்கிறான். அப்போ நம்ம செல்வியா, எதுக்கு இப்படிலாம் நடக்குது, என் மைண்ட் ரொம்ப வலிக்குது, அவர் சத்தத்தினால கேட்க முடியல, ஈரிட்டேட்டிங்காக இருக்கு. அவர் திரும்பி பயங்கரமாக நடந்த சத்தம் போட்டுட்டு இருக்கா. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டு இருக்காங்க முன்னாடி. நம்ம ஹீரோ மட்டும் அடுக்கிறத மட்டும் அந்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெம்பைட் வந்து நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக சில ஆளுங்கள்லாம் அனுப்பி வருது. அந்த ஆளுங்களை திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ யாரா என்ன எனக்கு காப்பாற்றுங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா நம்ம செல்வியா தான். அவன் செல்வியாவை பார்த்துட்டு, ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்கா, இவனுக்கு என்னாச்சு, ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா செல்வியாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவங்க செல்வியா அட்டாக் பண்ண நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை காப்பாற்றுக்காக அவர் ஸ்டார் மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சக்தியை அந்த இடத்துல உருவாக்கி அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் லைட்டாக முடிச்சு விட்றான். நம்ம ஹீரோ பக்கத்தில் அட்டாக் பண்ண வரவங்கலாம். அப்போ நம்ம ஹீரோவும் என்னால் இருக்கும் மேலே தாக்க முடியுமோ இல்லை, இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு செல்வி என்ன பண்ணுறான்னா, உண்மையான ஸ்டார் மேஜிக்கை நான் என்னென்னு உனக்கு காட்டுறேன், உண்மையான மேஜிக் போகிறேன் சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ணுறான். அந்த மெர்மேடார அந்த அட்டாக்கை தாக்கு பிடிக்கவே முடியல. அதனால் பயந்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுது. போனதுக்கப்புறம் அங்கே ஒரு எனர்ஜி சோர்சஸ் மாதிரி கிரியேட் ஆகுது. அங்கே சுற்றி இருக்கவங்களாம் அந்த சோர்சஸ் பட்டு அப்படியே மயக்கப்பட்டு விடுறாங்க. ஜாம்பிஸாக இருந்தவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு அதிர்வு அலை மாதிரி ஏற்படுது. என்னடான்னு பார்த்தா அதோட ரியல் ஃபார்முக்கு வருது அந்த மெர்மேட். அதாவது ஒரு மாஸ்டர் மாதிரி வெளில வருது, பயங்கரமான மாஸ்டர். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, என்னடா இது இவ்வளோ பவர்ஃபுல்லாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம செல்வி என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு, நீ ஓடி போய் இந்த உயிரோடு தப்பிச்சிருக்கலாம், உன்னை ஃபுல் ஃபார்மேஷன் ஏன் முன்னாடி காத்திட்டு இருக்கியா. அப்போ நம்ம ஹீரோ எல்லாம் பார்த்து, நம்ம செல்வி என்ன இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இப்போ பார்க்கறதுக்கு. அப்போ நம்ம செல்வி அவ்வளோ ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறா, அதாவது ஸ்டார் மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ விரலில் எடுத்து அப்படியே எடுத்து ஒரு சர்க்கிள் மாதிரி கட்டிங் மாதிரி பண்ணுறா. பண்ண உடனே அந்த மாஸ்டர் அப்படியே கட்டாத மாதிரி இருக்குது. ரெண்டாவது கட்டில் மொத்தமாக அந்த மாஸ்டர் முடிச்சு விட்டுறாங்க. அப்போ அங்கே ஒரு கோர் எனர்ஜி மாதிரி ஒன்று கிடைக்கிது. ஒரு மாஸ்டரை கொண்டோன்னா ஒரு கோர் எனர்ஜி மாதிரி ஒன்று கிடைக்கும். அதை நம்ம செல்வியாக கையில் வச்சுக்கிட்டு, லேக் மாஸ்டரோட கோர் எனர்ஜி இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் எதிர்பார்க்கல, நல்லா இருக்கணும்னு நினச்சேன். அந்த கோர் எனர்ஜி அப்படியே கீழே போட்டு நம்ம ஈரோ கண்ணத்தில் போய் வச்சு, உனக்கு இதுவும் அவ்வளோ இல்லை ஜெகாங்கிற மாதிரி சொல்கிறான்.
அதை கேட்ட நம்ம ஹீரோவும் யாரா அந்த ஜெகான்னு சொல்லி நினச்சி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சில்வியா அந்த இடத்துல அப்படியே மறந்து போயிடுற டிஸ்டர்பேர் ஆயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கலாம், ஜெகாங்கிறது ஜெகா லோடின், அதாவது என்னோட கிராண்ட் ஃபாதர் தானே அது, ஒலிவியாவோட ஹஸ்பண்ட், அந்த பேர் எதுக்கு இவர் சொல்ற, இவர் ஜஸ்ட் ஒரு மெமரி தானே. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த எபிசோட அவைலபிளாக தான் இருக்கும். அதை பார்க்கறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.